கல்வி அடக்கட்டளை நடத்தும் குழந்தைகளின் திருக்குறள் கதை சொல்லும் போட்டி. இதோ குழந்தைகளின் திருக்குறள் கதையை கேட்கலாமா? வணக்கம், என் பெயர் யசினியா. எஸ்ஆர்டிஎஸ் மழலை மற்றும் தொடக்கப்பள்ளியில் 4ஆம் வகுப்பு ஊ பிரிவு படிக்கிறேன். அடக்க உடைமை என்ற அதிகாரத்தில் இருந்து 127வது குறள் யாவாவா ராயினும் நாகப்ப பாவாப்ப சோகப்ப சொல்லியிருக்கப்பட்டு இதன் கதை. கதிரானிடம் வேண்டாத குணம் ஒன்று இருந்தது. அதாவது யாரை பார்த்தாலும் எதை பற்றியாவது குறை சொல்லிக்கொண்டே இருப்பான். தமிழர்கள் மட்டுமே அவனிடம் பேசுவான். தமிழர்கள் 4 நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது கதிரவன் வந்தான். கதிரவனை பார்த்து எல்லாரும் ஓடுகின்றார்கள். தமிழ், நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னை பார்த்து ஏன் எல்லாரும் ஓடுகிறார்கள்? நான் அவங்க கிட்ட இருக்க குற்றம் குறைதானே நான் சொன்னேன். கதிர், யார்கிட்டதான் குற்றம் குறையில்லை, உன்கிட்ட கூட தான் ஒரு குறை இருக்கு. நீ எல்லாரும் புறம் பேசுவதுதான் உன்னோட குறை. உன் நாக்கை அடக்கு, எல்லாரும் உன்னிடம் வந்து பேசுவார்கள். கதிரவன் தன்னை திருத்தி கொண்டான். எல்லாரும் மெல்ல மெல்ல பேச தொடங்கினர். விளக்கம், காக்க வேண்டியவற்றில் எவற்றை காக்க விட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும். காக்க தவறினால் சொற்குற்றத்திற்கு அகப்பட்டு துன்பப்படுவர். குழந்தைகளின் சிறந்த பேச்சு திறமைகளை லைக் செய்து சாதனை படைக்க உதவுங்கள். நன்றி.